நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். குமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை அருகே காட்டு விலையை சேர்ந்தவர் தான் ஐயப்பதாஸ், வயது 28, இவர் ஒரு பெயிண்டர். இவருக்கும் குளச்சல் அருகே பந்தரையைச் சேர்ந்த சந்திரன் என்பவரின் மகளான பிரியா, வயது 24 என்போருக்கும் கடந்த 2015 ஆண்டு திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 4 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. கடந்த சில நாட்களாகவே குடும்ப பிரச்சனை காரணமாக கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பிரியா மனமுடைந்த நிலையில் காணப்பட்டு வந்துள்ளார். நேற்று முன்தினம் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பிரியா வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதை கண்ட குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் இது குறித்து பிரியாவின் தாயார் ருக்மணி வெளிச்சந்தை போலீசில் புகாரும் செய்தார். போலீசார் பிரியாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர். மேலும் பிரியாவின் கணவரான ஐயப்பதாசிடமும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவர்களுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகளே ஆவதால் ஆர்டிஓ விசாரணையும் நடத்தப்பட உள்ளதாக போலீசாரும் தெரிவித்தனர். குடும்ப பிரச்சனையில் இளம்பெண் தூக்கு போட்டு தற்கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.